விஷ ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் பாதமெல்லாம் போடணும். ஒரு பாதமும் போடல, ரொம்ப சிம்பிளா இருக்க கோலம். படியிலும் போடல. என்னாச்சு கோமதி மாமிக்கு? இனிமே கோலம் போடவும் சொல்லி கொடுக்கணும். கோமதி மாமி நமஸ்காரம். நான் ப்ராமிஸ் பண்ணபடியே கேட்டரிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆச்சு, எந்த கிருஷ்ணர் பாதமே போடல நீங்கள். என்னது ஜாடை எல்லாம் காட்டுறீள்? கூடார வச்சு நீங்க மேல ஏறிப்படா. உங்க வீடு கோலம் போடுறது கிடையாதா? ஓஹோ, உங்க ஆட்டுல கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் போட மாட்டேளா? வா, புரிஞ்சிருச்சு. அம்மா, எதுக்கு சைகை காட்டுறீள்? என்ன பேச மாட்டேங்கிறீள் நீங்க? என்னது ஊதக்கூடாதா? வாமிட் பண்ணிடுவோ. சரி, இல்லை நான் ஓ 5 நிமிஷம் மெதுவாக பேசுறேன். வாயை நான் எதுக்கு வாயை பொத்தணும்? உங்க வாயை நான் பொத்துறது தப்பு. இல்லை, வேண்டாம் வேண்டாம். என்ன மௌனம் ஆயிட்டு? மௌன விரதமா? அப்பா, வெரி குட் வெரி குட். எல்லா லேடிஸும் மௌன விரதம் இருந்துட்டேன்னா ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. இல்லை இல்லை, சும்மா ஜோக் அடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா, அது என்ன கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மௌன விரதம் இருக்கேள்? ஆத்துக்கார போட்டோ காட்டுறீ, அவர் என்ன பண்ணார்? எனக்கு பயமா இருக்கு. இந்த விஜயசாலி தெலுங்கு படத்துல போலீஸ் வந்தா எப்படி டும்னு அடிப்பா, அது மாதிரி இருக்கு. இவரையே கொல்ல போறா? ஐயோ, அவர் செத்து போயிட்டாரே. இல்லை, செத்தவாள குத்தன ரத்தம் வராது. இப்ப புரிஞ்சு? புரிஞ்சுது புரிஞ்சுது. இவரை யார் காரை கொண்டு ஏத்தினாலோ அவரை கடவுளே, இந்த கோமதி மாமிக்கு புருஷனை கொன்ன மேல எவ்வளவு ஆத்திரம் இருந்தா இவ்வளவு வருஷம் கழிச்சு விரதம் இருப்பா. அவ புருஷனை கொண்டது நான் தான் கோமதி மாமிக்கு தெரிஞ்சா கடவுளே பயமா இருக்க. ஒன்னும் இல்லை, அது நீங்க ஆக்சிடென்ட் பத்தி சொன்னே இல்லையா, அது மனசு கஷ்டமா இருந்தது, அதுதான் யோசனையில் இருந்துட்டேன். ஓ, சாதம் அடிச்சு காய்கறி நறுக்கி கிச்சன் கிளாஸ் ஆரம்பிக்கலாங்கிற. வெரி குட் வெரி குட், ஆரம்பிச்சிடலாம். கூப்பிடுங்க பொண்ணே. ஓ, நீங்க மௌன விரதம் இல்லையா? மறந்தே போயிட்டேன். ஆ, மீனாட்சி, வா வா வா, வேகம் வரு. ஓ, நமஸ்காரம் ஒன்றும் வேண்டாம், பேசாம இரு, அது பாட்டு இருக்கட்டும். நான் ஏது காரியம் தொடங்கினாலும் ஆத்தியம் என்ற குலதெய்வம் உண்டு, குருவாயிரப்பன். அவரை சேவிச்சுட்டு தான் ஞான் தொடங்கும். ஆக இதை வச்சுக்கோ, நீ இவரை சேவிச்சுட்டு தான் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். வேண்டாம், மீனாட்சிக்கு அந்த படம் கொடுக்க வேண்டாம். மம்மி, நீங்க மௌன விரதம் இல்லையோ, எப்படி பேசுறீள்? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது மௌன விரதம் உடையறது தப்பில்ல. எது பிடிக்காது? குருவாயூரப்பனே எனக்கு பிடிக்காது. ஐயோ, என்ன தெய்வமே, குருவாயூரப்பனை பிடிக்காதா? என்ன சொல்றே? ஆமா, அந்த குருவாயூர் அப்பனை தரிசனம் பண்ணணும்னு என் ஆத்துக்காரர் போகும்போதுதான் ஏதோ ஒரு படுபாவி காரை ஏத்தி கொண்டு எங்க ரெண்டு பேரையும் நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான். அதனால எனக்கு அவரை பிடிக்காது. இல்லை, மனுஷா செய்யற தவறுக்கு தெய்வம் எப்படி பொறுப்பாகும்? ஒரு பக்தனா குருவாயூரப்பனை தரிசிக்க போகும்போது தானே இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அப்பா அவரு காப்பாத்தல இல்லையா, அதனாலதான் குருவாயூரப்பனை பிடிக்காது. சமிக்கணும், எனக்கு இதெல்லாம் தெரியாது. அது உண்டு. நமக்கு கிளாஸ் தொடங்க, நீ அம்மைக்கு நமஸ்காரம். அம்மா கிட்ட பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எழுந்துருமா. இதா, இதை நான் வச்சுக்கிறேன், தர்ஷனை எடுத்துக்கிறேன், இதை அப்புறமா எடுத்துட்டு போறேன். தாழ வச்சிரு, நம்ம தொடங்கலாம். வா, நான் தொடங்குறேன். Oh,
படுவாவி இருக்கிற இந்த உலகத்துலதான் இந்த மாதிரி நல்ல மனுஷாலும் இருக்கா? சொல்லுங்க சாந்தி. பொதுவா வேலை செய்யறவங்க அந்த வீட்டு பர்சனல் மேட்டர்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மனசு கேட்கலம்மா. கொஞ்ச நாளாக நான் சமைக்கிறது அப்படியே மிச்சமாயிடுது. நீங்களும் சரி பரத்தும் சரி, தப்புதான், பரத் சாரும் சரி சரியாகவே சாப்பிட்றதில்ல. அதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. உங்ககிட்ட சொல்கிறதுல என்ன இருக்கு சாந்தி? தேவையில்லாமல் ஒருத்தரை காப்பாத்தி நானும் பரத்தும் ஒரு டென்ஷன்ல மாட்டியிருக்கோம். மனசு பதட்டமா இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் வாய்க்கு ருசியா செஞ்சு வச்சாலும் எங்களால சாப்பிட முடியாது. சாந்தி, சாந்தி, ஏன் இந்த மிக்ஸி இவ்வளவு சத்தம் வருது? தெரியலமா, ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. நவன ரிப்பேருக்கு கொடுத்துட்டு. வேண்டாம் வேண்டாம், இது வேஸ்ட், ரிப்பேர் பண்றது, புதுசே வாங்கிக்கலாம். நீங்க ஒன் பண்ணுங்க, கையெல்லாம் ஈரமா இருக்கு, மேல போயிட்டு என் ரூம்ல இருந்து செல்போன் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. கிரிஷ் போட்டோ இங்க எதுக்கு வச்சிருக்காங்க? இவ்வளோ அழகு தோற்றம் மறைவா? சந்தியம்மா, 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 சந்தியம்மா! என்ன சாந்தி? என்னம்மா இது, நம்ம கிரிஷ் போட்டோ இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? உங்களை போன் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க? என்னம்மா இது, எப்பேற்பட்ட கொடுங்கன்னு செய்யக்கூடாத காரியம். இந்த காரியத்தை செஞ்சது யாருமா? யாருமா, யார் நம்ம கிருஷ் அப்படி செஞ்சது? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா. பெரியார் செய்வா, எங்களை அடிக்கடி போன் பண்ணி மிரட்டினானே அவன் தான் சாந்தி. கிருஷ்மேல இருக்கிற பாசத்தை யூஸ் பண்ணி கிருஷ கொன்னிடுவேன், பிளாக்மெயில் பண்றோம். இத பார்த்ததும் என் மனசு ஓடிஞ்சு போச்சு தெரியுமா? அதனாலதான் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சிருந்தேன். இவன சும்மா விடக்கூடாதுமா, இப்பயே நான் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். சாந்தி, சாந்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏமா என்ன தடுக்கறீங்க? நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேம்மா. சாந்தி, நாங்க ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணு தீர மாட்டேங்குது, இன்னும் அதிகமா தான் ஆகுது. அப்ப என்னதம்மா வழி இதுக்கு? தெரியல சாந்தி. இப்போதைக்கு நானும் பரத்தும் மாறி மாறி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு கிருஷ்ண ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் அமைதியா பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு வீடு, இப்ப புதுசு புதுசா எப்படிதான் பிரச்சனை வருதுன்னே தெரியல. எப்ப எந்த பிரச்சனை எந்த நேரத்துல வருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கோம். எனக்கும் பரத்துக்கும் இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சந்தியம்மா, நான் வேலைக்காரி தான், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அன்னைக்கு உங்க புருஷன்கிட்ட சொல்லி அந்த ஆளை காப்பாத்த சொன்னது தப்புமா? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நீங்க தேவையில்லாம தெருவுல போற பிரச்சனைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களேம்மா. தப்புதான் சாந்தி, அண்ணா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க காப்பாத்தினவரை நம்பி மூணு பேர் இருக்காங்க, அவங்க மனசார எங்களை வாழ்த்து. நாங்க பாரு, அந்த பிளெஸிங் அதுதான்
எங்களையும் கிருஷியும் காப்பாத்தும் நான் நம்புறேன். கடவுளே, என் கடைசி காலத்தை நிம்மதியா இந்த வீட்டில் வேலைக்காரியா இருந்து என் பேரனோட கழிக்கலான்னு பார்த்தா இது என்ன சோதனை? தயவு செஞ்சு என் கிருஷிக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு ஒரு பாவமும் பண்ணாத அந்த பிள்ளைய தண்டிச்சிடாது. வாழ்க்கையில் நான் நிறைய இழப்பு தாங்கிட்டேன். இனிமேல் நான் தாங்கக்கூடிய ஒரே இழப்பு என் உயிர் மட்டும்தான். தயவு செஞ்சு என் பேரனுக்கு ஒன்றாகாம நீ தான் காப்பாத்தணும். சந்தியா பாவம், வாழ்க்கையில் அவ எவ்வளோ இடிதான் தாங்குவா? எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக இந்த ஆபத்துலேருந்து அவளை காப்பாத்து. இந்த பிரச்சனை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரு. இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லணும். அஞ்சலி, இதுதான் என் வீடு. ஆனா இது நாம நிரந்தரமா வாழ போற வீடு இல்ல, கொஞ்ச நாள் தங்க போற இடம். ஏன்னா நம்ம யூஎஸ்ல தானே இருக்க போறோம். வா. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே யூ வில் பி ஆல்வேஸ் அவர் விஐபி. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? நீ வீட்டுக்கு வந்து தெரிஞ்ச உடனே இவன் நாலு பேரை வச்சு வீட்டை கிளீன் பண்ண சொல்லிட்டா விட்டா ரெட் கார்பெட் வெல்கமே கொடுத்துருவான் போல் இருக்கேன். என்ன மச மசா நின்னுட்டு இருக்கே, போய் காப்பி எடுத்துட்டு வா. நீ போமா, நீ சும்மா இருமா, போ. அம்மா காஃபி எடுத்து வரதுக்குள்ள நீ வீட்டை சுத்தி காமிடா. இல்ல நான் இங்க உட்கார்றேன். போமா, போய் பாரு. வா அஞ்சலி, வா. கம் ஆன், வா. காலையில எழுந்ததும் உன் முகத்துல முழுக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். நீ கல்யாணமாகி வந்துட்டா இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துருவேன்.
உனக்கு இந்த வீட்ல என்ன வேணும் என்ன வேண்டாம் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நீ எடுக்கிற எல்லா டிசிஷனுமே மறக்காம என் மெயிலுக்கு அனுப்பிவை. ஓ விருப்பப்படி தாராளமா இங்க இருக்கலாம். உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? இப்பவே ரெடி பண்ணிட்டேன். இது நீங்க தங்க போற 10 நாளைக்கு மட்டும்தான். யூஎஸ்ல ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி எல்லாமே அங்க ரெடி பண்ணிட்டேன். இத படி நினைச்சுக்காத. டி நகருக்கு போய் நானே உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு நகைகள்லாம்? அஞ்சலி, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் இப்பவே நீ உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இல்ல ஸ்ரீராம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓ, இது இந்தியன் கல்ச்சர். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் இதை வாங்கிப்பல்ல? அஞ்சலி, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப வருஷமா தள்ளி இருந்தே உன்னை வர்ஷிப் பண்ணிட்டேன். இப்ப கூட உங்ககிட்ட பேசும்போது ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆமா, நான் உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசலையே. என்ன பிடிச்சிருக்கா? அஞ்சலி, எல்லாருடைய சந்தோஷமும் அவங்கவுங்க கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல என் சந்தோஷம் உன் கையில தான் இருக்கு. ஐ லவ் யூ அஞ்சலி. உனக்கும் என்ன போக போக பிடிக்கும் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஓகே. சாப்பிடு அஞ்சலி. சர்க்கரை எல்லாம் கரெக்டா இருக்காமா? என் பொண்டாட்டி என் பையனும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. இந்த சந்தோஷம் இந்த வீட்டுல நீடிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடும். ஓகேடா, நீ போயிட்டு வா. அஞ்சலி, இவன் கொஞ்சம் ஷை டைப். இங்க இருந்தா இவன் பேச மாட்டா. நீங்க தனியா போனதான் கொஞ்சம் நல்லா பேசுவா. போயிட்டு வாடா, போ. அஞ்சலி, போலாமா?
போயிட்டு வா. சரிம்மா போய். கோமதி மாமிக்கு அவ புருஷனோ கொன்னோ மேல எவ்வளவு கோபம், அதுக்காக மௌன விரதம் எல்லாம் இருக்கா? குருவாயூரப்பன் மேலேயே கோபத்தை காட்டும் போது கொன்னோ மேல எவ்வளவு கோபம் இருக்கும்? அதுவும் அவரை நான் தான் கொண்டேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என் மேல இருக்கிற மரியாதை அப்படியே கோபமா மாறிடுமே. இந்த ஆத்துல ஒரு பிரளயமே வெடிக்குமே. ஐயோ என்ன பண்றது.